ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாலு நாளைக்கு முன்னாடி தான் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது மாணவர்கள் மனசில். ஃபஸ்ட்டு குழப்பம் என்னென்னா, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நம்ம கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா? ஏன் இதை வந்து இந்த முடிவுக்கு அவங்க வராங்கன்னா, கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னு மாணவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த டஃப்னஸ் ஆஃப் த கொஷின், அன்பிரிடிக்டபிள் நேச்சர் ஆஃப் த யூபிஎஸ்சி, ஒரு ப்ரிடிக்ஷனே பண்ண முடியல. உட்காந்து ஒரு வருஷம் படித்து, ரெண்டு வருஷம் படித்து, சில பேரில் மூணு வருஷம் நாலு வருஷம் படித்தவங்களுக்கே இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல், இது வந்து ஒரு நம்மளுடைய திறமையை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு க்ரிட்டிசிசம் இருக்குது. அதனால் மாணவர்கள் அந்த முடிவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி வந்து சிசேட் அப்படின்னு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. அந்த பேப்பர் வந்து மாணவர்களை ஃபில்டர் பண்ணுற முறை அப்படிங்கிறது சரியாக இல்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு க்ரிட்டிசிசம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பேச போகிறோன்னா, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இந்த பேட்டர்ன் என்ன, இந்த கொஷின்ஸ் ரியலாக டஃப்பாக இல்லையா, எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த சிசேட் எக்ஸாமினேஷனுங்கிறது என்ன, அதோட நோக்கம் என்ன, அது என்ன தான் இந்த யூபிஎஸ்சி பண்ணிட்டுருக்காங்கிறத பற்றி நம்ம அதை பேசுவோம். ஃபஸ்ட் நான் வந்து இந்த சிசேட் பேப்பர் அப்படிங்கிறத பற்றி பேசிடுறேன். சிசேட் அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோ வந்து ஒரு காமன் பீப்புளுக்கும் புரிகிற மாதிரி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் ரொம்ப வந்து சிம்பிளாக பேசுகிறேன். மாணவர்களுக்கு நான் பேசுகிறது கொஞ்சம் சிம்பிளாக கூட இருக்கலாம், ஆனால் பட் அதர் ஆடியன்ஸ், மேபி பேரண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி கேட்குறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ புரியணுங்கிறதுக்காக நான் சில சிம்பிளான சில விஷயங்கள் நான் பேசுகிறேன். இந்த சிசேட் அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன, இந்த சிசேட் வந்து 2011 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சிசேட் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான். குவாலிஃபையிங்னா இந்த சிசேட் பேப்பரை கிளியர் பண்ணால் தான் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை எவால்யூட் பண்ணுவாங்க. இந்த சிசேட்டில் எசென்ஷியலாக ரெண்டு முக்கியமான காம்பனன்ட் இருக்குது. ஒன்று, இங்கிலீஷ் டெஸ்ட் பண்ணக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது, மென்டல் எபிலிட்டி ரீசனிங் அப்படிங்கிற ஒரு மேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு மென்டல் எபிலிட்டி, அதை பற்றி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த சிசேட் கொண்டு வந்ததான நோக்கம் என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து ஒரு சாதாரண பியூரோக்ராட்டுக்கு தேவை. எது ரெண்டுமே தேவை? ஒன்று, இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவனுக்கு தேவை. ரெண்டாவது வந்து மென்டல் எபிலிட்டி, ஒரு சாமானியமான ஒரு மேக்ஸ் மென்டல் எபிலிட்டி தேவை அப்படிங்கிறதுனால இந்த சிசேட்டுங்கிற பேப்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த சிசேட் அப்படிங்கிறதோட ப்ரைமரி பர்பஸ் என்னென்னா, அது ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான். குவாலிஃபையிங் பேப்பர்னு என்ன அர்த்தம்னா, அதை ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும், அதோட மார்க் வந்து நம்ம வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆட் பண்ணுறதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சிசேட் யூபிஎஸ்சி எப்படி இதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த சிசேட்டில் வந்து ஒரு 67 மார்க், அதாவது ஒரு 34% மார்க்ஸ், 134% மார்க் வாங்கினா குவாலிஃபைங். ஆனால் அந்த 34% வாங்கிறதே ரொம்ப ஒரு குதிரை கொம்பாக இருக்கிற மாதிரி இந்த யூபிஎஸ்சி இந்த கொஷின் பேப்பரை ஆஃப் லேட் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 இயர்ஸ் இந்த கொஷின் பேப்பர் வந்து பிகமிங் டஃபர் அண்ட் டஃபர், வருஷ வருஷம் இது டஃப் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது நம்ம படித்தா அது புரிஞ்சு அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இந்த இங்கிலீஷ் டீச்சர்ஸு, இல்லை ரொம்ப வருஷமாக இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், இல்லை இங்கிலீஷ் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்த மாணவர்கள், காலேஜ்லலாம் இங்கிலீஷ் படித்தவங்க, நிறைய பேர் ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துட்ருக்கவங்களுக்கே இந்த சிசேட்டு இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து புரிய மாட்டேங்குது, இல்லை ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது, இல்லை ரொம்ப ஆம்பிகுவஸாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் எபிலிட்டி. இந்த மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்குதுன்னா, ஏதோ வந்து ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. அவங்க கொடுக்குற டயத்துக்குள்ளே நம்மளால் அதை முடிக்க முடியல. பேப்பர் வந்து 2 மணி நேரம் தான் பேப்பர், இந்த சிசேட் பேப்பர், ஆனால் ரொம்ப லென்த்தியாகவும் இருக்குது. நிறைய பேர் இந்த சொல்கிறாங்க, சார் அது 33-34% தானே வாங்கணும், அதுக்கு ஏன் சார் இவ்வளோ போட்டு நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்கன்னா. ஸோ இந்த சிசேட் பேப்பர் எப்படி ஆயிடுச்சுன்னா, இது ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் அப்படிங்கிறது போய் இது ஒரு டிஸ்குவாலிஃபையிங் பேப்பர் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய மாணவர்கள், ஜிஎஸ்சில் நல்லா பண்ணக்கூடிய மாணவர்கள், ஜென்ரல் ஸ்டடீஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த சாமானியமான இந்த சிசேட் எக்ஸாமில் டிஸ்குவாலிஃபை ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த நேச்சர் ஆஃப் த கொஷின் பேப்பர் அப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க யூபிஎஸ்சி. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த சிசேட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப முக்கியமானங்கிறது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் படித்த மாணவர்களுக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அர்பன் நிறைய ஒரு நகரத்து மாணவர்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை என்னங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த சிசேட் வந்து அப்போ நார்த் இந்தியாவில் இருக்கவங்களாம் இந்த சிசேட் எப்படி கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சிசேட்டில் இந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து டிரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் இருக்குது. அப்போ அவங்க ரொம்ப சீக்கிரம் அதை படிச்சுக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹிந்தி லாங்குவேஜில் படிக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நிறைய நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சிசேட் ஹிந்தியில் தெரிஞ்சவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அவங்க வந்து ஈஸியாக அதை குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுங்கிறத நம்ம இந்த பார்ப்போம். ஃபஸ்ட்டு, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு கேள்வி இருக்கும்,
ஒரு கேள்விங்கிறது ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசிடி. ஸோ ஒரு கேள்வி அதுக்கு நாலு பதில், அதில் ஏதாச்சும் ஒரு பதிலை பிக்கப் பண்ணும். கொஞ்ச நாள் கழித்து யூபிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து இன்னும் கடினம் ஆகணும் அப்படிங்கிறனால அந்த ஒரே கேள்வியில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளை டெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. எப்படி, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏ, ஸ்டேட்மெண்ட் பி, ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் ரெண்டு கரெக்டாக இல்லையா, தப்பாக இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏ ஒன்லி, பி ஒன்லி, போத் ஏ அண்ட் பி, போத்து நெய்தர் ஒன் நார் டூ, இந்த மாதிரி கொஷின் பேப்பர் யூபிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செவன் எயிட் இயர்ஸ் முன்னாடி இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ யூபிஎஸ்சி எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டாங்க, ஒரே கேள்விக்கு மூணு ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுறாங்க. ஒன் டூ த்ரீ, ஒன் அண்ட் டூ ஒன்லி, டூ அண்ட் த்ரீ ஒன்லி, ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி, நெய்தர் ஒன் நார் டூ, இப்படி இல்லை ஆல் 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 ஆஃப் தேபோ அப்படிங்கிற மாதிரி. சரி, இது ஒரு டஃப்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணாங்க, இது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு, நிறைய மாணவர்கள் வந்து இது எழுதுறனால. ஸோ ஒரு டஃபஸ்ட்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஓகே, இதை ஏற்றுக்கலாம். இப்போ இருக்கிற இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ யூபிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஆன்சரில் மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கேள்வி எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வியும் இருக்குது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கேள்வியும் இருக்குது, மூணு ஸ்டேட்மெண்ட் கேள்வியும் இருக்குது. ஸோ இந்த கேள்வியில் பிரச்சனை என்னென்னா, ஒன் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி, டூ ஸ்டேட்மெண்ட் ஒன்லி, த்ரீ ஸ்டேட்மெண்ட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் டூ ஒன் த்ரீ இல்லை நெய்தர் ஒன் ஆர் டூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரெண்டு மூணு. இப்போ ஆன்சரில் இது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டுன்னு அவங்க கேட்டாங்கன்னா, ஆமாம் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டுன்னு எனக்கு தெரிஞ்சால் எனக்கு அது ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதனால் என்ன ஆகுது, ஸ்டேட்மெண்ட் ஒன் ஒன்லின்னா அது ஸ்டேட்மெண்ட் ஒன்று கூட இருக்கலாம், ரெண்டு கூட இருக்கலாம், மூணு கூட இருக்கலாம். டூ ஸ்டேட்மெண்ட் ஒன்லினா அது ஒன்று கூட இருக்கலாம், மூணு கூட இருக்கலாம், ரெண்டு கூட இருக்கலாம். ஸோ இதனால் என்னாகுது, மாணவர்கள் வந்து சில டைம் நல்லா படித்த மாணவர்களே சில கொஷினை தப்பாக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாதாரணமான ஃப்ளூக்கில் கெஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் சரியாக போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னா, இதில் மோர் ஆஃப் ஒரு சான்சஸ் மாதிரி இது ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம்பிளாக மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன் ஒன்லி, டூ ஒன்லி, த்ரீ ஒன்லி கொஷின்ஸ் வந்து ரொம்ப நம்பர் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 கொஷின் பக்கம் எப்படி இருக்குதுன்னா, இந்த ஒன் ஒன்லி, டூ ஒன்லி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒன் ஒன்லி, டூ ஒன்லி ஆப்ஷன் எப்படி இருக்குதுன்னா, மோர் ஆஃப் அ சாய்ஸ் ரேதர் தன் த டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க தப்பு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்க பாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இந்த மாதிரி நான் 40 கொஷின் இருக்குது, மற்ற கொஷின்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ண வேண்டியது தானே அப்படின்னா, அதுதான் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் கட் ஆஃப் மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் அரௌண்ட் 86 சம்திங் வந்திருக்குது டோட்டல் கட் ஆஃப் மார்க் அவுட் ஆஃப் 200. ஸோ இதில் எல்லா மாணவர்களும் அரவுண்ட் ஒரு 70 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துருவாங்க. ஸோ அடுத்த ஒரு 15 மார்க், ஒரு 15லேருந்து 20 மார்க் எடுக்கிறதுலாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் காம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு மார்க்லேருந்து காம்ப்ளீட் யாருமே பண்ணல, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 70 மார்க்ஸ் பக்கம் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது ஒரு 15-20 மார்க்ஸ் தான் உங்கள் காம்படிஷனே இருக்குது. அந்த 15-20 மார்க்ஸ் டிசைட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் நெட் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ்னு டிசைட் பண்ணுது. டோட்டலாக 10 கொஷின், 10×2 20 மார்க்ஸ். இவங்க சரியாக பண்ண கொஷின்ஸு 7 கொஷின் சரியாக பண்ணாலே தப்பாக ஆகாமல் இருக்கிறதுக்கூடியதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7-8 கொஷின்ஸ் தான் இந்த ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே போகிறாங்களா இல்லையாங்கிறது முடிவு பண்ணோம். ஸோ இது இந்த வே ஆஃப் ஒன் ஒன்லி, டூ ஒன்லி, த்ரீ ஒன்லிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்குது. ஸோ ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து இதை தவிர இந்த வந்து ஒன் ஒன்லி, டூ ஒன்லி, த்ரீ ஒன்லி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தவிர வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜிஎஸ் பேப்பருங்கிறது ரொம்ப டைவர்சிஃபைடு பேப்பர். டைவர்சிஃபைடு பேப்பர்னால் எல்லா விஷயங்களை பற்றி கேட்குறாங்க. ஓகே, சில கொஷின்ஸ் நான் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக, ஒரு காமனருக்கு புரியறதுக்கு மாதிரி எவ்வாறான டைவர்சிஃபிகேஷன் இருக்குதுங்கிறதுக்காக நான் சில கொஷின்ஸு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஷின்ஸ் எப்படி இருக்குதுன்னா, இந்த சிட்டி வந்து ஒரு பூம்புகார்னு ஒரு நகரத்தை கொடுத்துட்டு இது வந்து ஒரு துறைமுகமா இல்லை இது ஒரு கேபிட்டல் சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்திருக்குது. ஏன்ஷியன்ட் இந்தியன் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. புத்திசம், ஜெயினிசம் இதை இந்த ரிலேட்டடாக எப்போவுமே கொஷின் கேட்பாங்க, இதையும் கேட்டிருக்காங்க. பாலிட்டி ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்தியன் பிரசன்ஸை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அது யார் மேனேஜ் பண்ணுறா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படி பற்றி கேட்டிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன, கான்ஸ்டியூஷனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக அந்த கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷினும் கேட்டிருக்காங்க. ஃபைனான்ஸ் பில், மணி பில் இதோட வேரியேஷன் என்ன, இது வேறுபாடு என்ன, லோக்சபாவில் இது எப்படி பாஸ் பண்ணுவாங்க, ராஜ்யசபாவில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கொஷினும் பாலிட்டியில் கேட்டிருக்காங்க. பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், ஓட்டிங் சிஸ்டம் இதை பற்றியும் கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய சாதாரணமான கொஷின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் ஸ்குரில்,
இந்த இந்தியன் ஸ்குருவில் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க, அதோட ஹேபிட் அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு ரிவர் பற்றி கேட்டிருக்காங்க, ஜீலம் ரிவர், அதுங்கள ஃபார்ம் பண்ணிக்கூடிய லேக்கு, இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ், இந்தியாவில் துறைமுகங்கள் என்ன, அது ப்ரைவேட் ஓண்டா, லார்ஜஸ்ட் என்ன, இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் அந்தாவது நம்ம அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன், நெட் ஷோன் ஏரியா நம்ம நாட்டுக்கும் சைனா நாட்டுக்கும் நம்ம கேட்டிருக்காங்க. ப்ளஸ் நம்ம ட்ரேட், இந்தியாவோட ட்ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ குளோபல் ட்ரேடில், இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம ரோட் நெட்ஒர்க்கை பற்றி கேட்டிருக்காங்க, கோல்டன் கோர்டிலேட்டர் ரோட்ஸ் என்ன, அது எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷினும் கேட்டிருக்காங்க. நிறைய மேப் ரிலேட்டட் கொஷினும் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உக்ரைன் வார் நடந்துட்டுருக்கு, உக்ரைனோட பார்டர்ஸ் என்ன, பவுண்டரி கண்ட்ரிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்தியா எங்கெங்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் நடக்குது, அந்த கான்ஃப்ளிக்டிங் ஏரியாஸ் கொடுத்துட்டு இந்த என்ன கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டான்பாஸ்னு ஒரு ஏரியாவுக்கு அதை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் அவார்ட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க, அர்ஜுன் அவார்டு, துரோணாச்சரிய அவார்டு, இது எதுக்கு கொடுக்குறாங்க, என்ன பர்பஸ், இந்த பற்றிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க. க்ரீன் நைட்ரஜன், இதை பற்றி ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஹேண்ட்லூம் டே, கான்ஸ்டியூஷனல் டே, இதை பற்றி கொஷின்ஸ், ரெண்டு கொஷின்ஸ் வந்திருக்குது. அதுக்கடுத்து இந்த ப்ரைம் மினிஸ்டர் சம்மந்தமாக அவர் என்ன ஆஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை பற்றியும் கொஷின் வந்திருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அப்புறம் சேட்டலைட் சம்மந்தமாக கொஷின் கேட்டிருக்காங்க, குளோபல் நேவிகேஷன் சிஸ்டத்தை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க, பிளானட்ஸ் ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க, மிசைல்ஸ் ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க. எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம், கரன்சி நெட்ஒர்க்கு, ட்ரேட், இந்தியாவோட ட்ரேட் பர்சன்டேஜ், இதை பற்றியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டோட்டலாக பார்த்தோம்னா, நான் சில கொஷின்ஸ் நான் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், என்னென்ன வேரியேஷன் கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஜென்ரல் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான். இந்த கொஷின்ஸ் ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, சாதாரணமான ஒரு ஆஸ்பெக்டை டெஸ்ட் பண்ணக்கூடிய கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் ஸ்குருவில் பற்றி சொல்லியிருந்தேன், இந்த அணில் வந்து இது என்ன சாப்பிடுது, இது எங்கே தங்குது, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி தான். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ரொம்ப ஜென்ரல் நேச்சராக இருக்குது. ஆக ஜென்ரலாக நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சாலே நிறைய கொஷின் சால்வ் பண்ண முடியும். சில கேள்விகள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உள்ளே போகிறாங்க, அந்த மாதிரி சில கேள்விகளும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பேசிக்கலாக என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணணும்னா, நிறைய விஷயங்களை பற்றி ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்னா அது என்ன, அது இதோட பர்பஸ் என்ன, இதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, மூணு ஆஸ்பெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியன் ஸ்கூல் நான் சொன்னேன், இந்த இந்தியன் ஸ்கூல் வந்து என்ன, அது சாப்பிடக்கூடிய பொருள் என்ன, அது எந்தெந்த ஏரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது அந்த அனிமல், ப்ளஸ் அதோட ஹேபிட்டேட் என்ன. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. ஸோ எந்த விஷயங்கள் நீங்கள் படிச்சிங்களாலும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யார் இருந்தாலுமே, வைடாக நம்ம படிச்சுட்ருக்குறோம். படிக்கும்போது அந்த விஷயத்தை பற்றி ஒரு மேலோட்டமாக ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு லேயர் ஒன்று தெரிஞ்சுக்கணும். செகண்டு முடிஞ்சால் இன்னொரு இன்னர் லெவல், ஒரு டீப்பர் லெவல் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் இதில் ப்ளூம்னரியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன, வைடர் ஏரியா ஆஃப் கவரேஜ். எதை கொஷின் கேட்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி, பிளானெட்டில் ஆரம்பித்து ஃபங்கஸ் வரைக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வரைக்கும் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து படிக்க முடியாதா, அன்லிமிட்டட் சிலபஸ் தானே. ஆமாம், சிலபஸ் அன்லிமிட்டட் தான். பட் இதை வந்து ஒரு சிஸ்டமாக நம்ம கொஞ்சமாக நம்மளுக்கு இருக்கப்பட்ட சிலபஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தாலே நம்ம இந்த சிலபஸை கவர் பண்ண முடியும். செகண்டு, எந்த ஒரு பொருளையும் நம்ம நோக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஃபோனை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. செல்ஃபோன், நம்ம செல்ஃபோன் வச்சிருக்கிறோம், இதை வந்து வெர்டிக்கலாக வைக்கிறோம், நம்ம ஹரிசாண்டலாக வைக்கிறோம், இந்த செல்ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகுது, அது ஆக்சிலரோமீட்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது சம்மந்தமான கொஷின் வந்திருக்குது. ஸோ நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எந்த பொருள், நம்ம பார்க்கக்கூடிய எந்த பொருள், இதை பற்றி நம்ம வந்து ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருந்தாலோ, ஒரு ஆர்வம் இருந்தாலோ, அது யூபிஎஸ்சிக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூபிஎஸ்சி இப்போ ப்ரிப்பேர் பண்ணால் இதுக்கு வந்து நம்மளுடைய டேலண்ட் பேஸ்டு நம்ம செலக்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் இருக்குது. நான் பேசிக்காக என்னோடய அப்சர்வேஷன் என்னென்னா, கண்டென்ட் வைஸ் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ரிச்சு தான் இருக்குது கண்டென்ட் வைஸ். ஆனால் இந்த ஆன்சர் அரைவ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் தான் மாறி இருக்குது. 1, 2, 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு, 1 ஸ்டேட்மெண்ட் ஒன்லி, 2 ஸ்டேட்மெண்ட் ஒன்லி, 3 ஸ்டேட்மெண்ட் ஒன்லி, இப்படி கொடுத்தா இதுதான் நம்மளுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இதை வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணாலோ, இல்லை மோர் அண்ட் மோர் ப்ராக்டிஸ் பண்ணாலோ, இந்த சிஸ்டம் கூட நம்மளால் ஒரு பர்ஃபெக்டாக நம்மளால் ஒரு ஓவர் கம் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இதில் ரொம்ப ஒரு டேஞ்சர் பார்ட் என்ன, இந்த சிசேட் தான். இந்த சிசேட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குவாலிஃபைங் பேப்பராக இருந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக எடுத்துக்க வேண்டாம். சிசேட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு வந்து என்னென்னா, கடைசி நேரத்தில் இந்த எக்ஸாமினேஷன்லாம் ப்ளூம்னரி எழுதுறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து இந்த சிசேட் பேப்பரை படிக்க வேண்டியது. ஏன்னா இங்கிலீஷ் லேர்னிங் ஸ்கில்லு, காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டி, இதெல்லாமே வந்து ஒரு மாதத்துலலாம் கற்றுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளூம்னரி எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ இருந்த இந்த சிசேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காம்ப்ரிஹென்ஷனை டெவலப் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் கொஷின் பேப்பர் டஃபாக தான் இருக்க போகுது சிசேட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அது குவாலிஃபைங்காக இல்லை இருக்க போகிறதுல, டிஸ்குவாலிஃபைங்காக தான் இருக்க போகுது உங்களை. இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இப்போருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட்ஸ் எடுத்து, அது ஒரு மென்டல் எபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சிசேட்டுக்கு ஒரு
ஹாஃப் ஆஃப் டே ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இன்னொரு டைம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அப்படி அலாட் பண்ணி நம்ம சிசேட் பேப்பரையும் நம்ம டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த சிசேட் பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணலன்னா உங்கள் ஜிஎஸ்சி நீங்கள் எவ்வளோ தான் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலுமே ஜிஎஸ் கிளியர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லாஸ்ட் இயர் ஒரு என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் தெரியும், 120 மார்க் வாங்கியிருக்கிறார், கட் ஆஃப் மார்க்கே 86 தான், பட் 120 வாங்கியிருக்கிறாரு ஒரு ஜிஎஸ்ல, பட் சிசேட் கிளியர் ஆகாதனால அவர் கிளியர் ஆகலை. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு தெரியும். ஸோ சிசேட்டுக்கு தேவையான ஸ்பேஸை கொடுங்க, ஜிஎஸ் ஒரு வைடர் ரீடிங் கொடுங்க, ஷாலோ ரீடிங்கு இன்டெப்த் ரீடிங் ரெண்டும் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பொருளை பார்த்தாலும் அது ஏன் இப்படி இருக்குது, இதை கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிற அந்த ஆராயக்கூடிய தன்மையோடையே எல்லாத்தையும் பாருங்கள் நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்துட்டிங்கன்னா. மூணாவது வந்து என்னென்னா, இந்த ஆன்சரை சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி, இதை நம்ம லேர்ன் பண்ணுவோம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணி இது லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய அப்சர்வேஷனு. நான் ஃபைனலாக சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, கண்டிப்பாக நம்ம இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை ஒரு ப்ராப்பர் பிளானோடைய ஒரு சிஸ்டமாக ஒரு சிஸ்டமிக்காக நம்ம அதை படித்தோன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்கள் டேலண்ட்டும் உங்கள் ஹார்ட் ஒர்க் வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ.